ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK ஹவுஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, துடியலூர்லேருந்து ஒரு 4 km கணவாய் ரோட்டில் வந்தோம் அப்படின்னா அங்கே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கணவாயிலேருந்து வரலாம். கணவாய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 km டிஸ்டன்ஸில், அதாவது துடியலூர் போகிற ரோட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யுவபாரதி ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுதான் உங்கள் லேண்ட்மார்க்கு. இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 sqft வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. G+1 கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். அதே மாதிரி மேலே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீட்டோட எலிவேஷனில் இருக்கோம். ஸோ பெயிண்ட்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா சிம்பிளாக இருக்குது, ரொம்ப அடிக்கிற கலர் இல்லாமல் நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ முன்னாடி கேட்டு வந்துட்டு இப்போ இவங்க போட்டு தர அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்களோ, ஸோ வீடு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு புக் பண்ணும் போது கேட்டு வந்து அவங்க போட்டு தர அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டிகோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு என்னப்போ 12x13. ஸோ இந்த போர்ட்டிகோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12x13 சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6500 லிட்டர் வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் போர்வெல்லும் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு அடிக்கு கேப் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வாலோட. அதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கு, உங்களுக்கு இடைவெளி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நடந்து கூட போகலாம், உள்ள அந்தளவுக்கு கேப் விட்டுருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் இருக்கா? இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு வெளியில் அவுட்டர் பாத்ரூம் கூட கொடுத்துருக்காங்க, ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்னா நல்லாயிருக்கு வீடு. என்ட்ரன்ஸே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸு. அதுவும் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த வீட்டுக்கு. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டீ குட் டோர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது லாக் எல்லாமே. ஸோ முன்னாடி வந்து ஒரு டிசைனில் வந்துட்டு கலர்ஃபுல் டிசைனில் வந்துட்டு கிளாஸ் ஃபினிஷிங்கோட இந்த டோர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. முன்னாடி பிளாக் கிரானைட் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டில் போனால் கிளியராக தான் இருக்கு. ஓகே. ஸோ ஹாலில் வந்துட்டோம், ரொம்பவே பெரிய ஹாலுங்க, நல்லாயிருக்கு ஹாலு. அம்மாவோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20x16 இந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா வெர்டிஃபை டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிரே கலரில் ஒரு நீட்டான ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஸோ கிச்சன் பார்த்துடலாம். ஸோ அப்படியே பெட்ரூம்லேருந்து ஹால்லேருந்து வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10x11. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாக் கலர் கிரானைட் கொடுத்து டேபிள் டாப்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு கிச்சன் கேட்டளவு. வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில், ஒரு அடிக்கிற கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் நீட்டாக இருக்குது, நீங்கள் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நார்மல் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு, காத்தோட்டமாக இருக்கும் கிச்சன்லேருந்து நீங்கள் சமைக்கும் போது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கிச்சன். அதே மாதிரி அந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா, அதாவது என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வரோம், என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் டோர் கொடுத்துருக்காங்க. இது என் சைஸ் 10x16. ஸோ கீழே உள்ள பெட்ரூம் இந்த பக்கம் பேசிருக்க மாட்டேங்க. ஸோ கீழே உள்ள பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10x16 இந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹால் யூஸ் பண்ண வெர்டிஃபை டைல்ஸ் கொடுத்து ஒரு கிரே கலரில் நீட்டான லுக்கில் இருக்குது. சின்னதாக இங்கே கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கு இங்கே பார்க்கும்போது கூட. ஸோ உங்களுக்கு காத்தோட்டமாக நீ இந்த ஏரியாவே பார்த்தோம்னா ஒரு கன்ஸ்டன்டாக இல்லாமல் ஒரு ரெசிடென்சியல் பிளேஸ் சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் இருக்க வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு வந்து இருக்கும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தோம்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கூட கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோர்லாம் அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றேன்னு இருக்காங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வால் டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு நீட்டான கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் லைட் ஃபிட் பண்ணாததுனால அதோட அட்ராக்டிவ்னஸ்னு தெரியல. ஸோ லைட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஹால் பார்க்கும்போது. பார்க்கறதுக்கு இன்னும் சாண்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிளாக் கலர் கிரானைட்ல கொடுத்து எஸ்எஸ்டியில் வந்து ஹேண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே போடலாம். மேலே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில். ஸோ இந்த பெட்ரூம் வந்துட்டு அதே மாதிரி டிசைன் டோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருந்த மாதிரி அதே பெட்ரூமில் கொடுத்த மாதிரி வெட்டிகேட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம்லேயும் உங்களுக்கு வந்துட்டு வால் டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பாத்ரூமும். ஸோ இன்னும் அந்த பாத்ரூமுக்கான டோர் மட்டும் ஃபிட் பண்ணல, அது எல்லாமே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கு அப்ஸ்ட்ரெஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டீலில். ஸோ அதே மாதிரி இங்கே பெயிண்ட் எல்லாமே எலிவேஷன் அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் இந்த எலிவேஷன் அது வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 65 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெகோசியபிள் தான். நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை.